தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வளர்ச்சி நிதி 10 லட்சம் ரூபாயை கையாடல் செய்யப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தவறு செய்ததை நிர்வாகியே ஒப்புக்கொண்டது. எப்படி? பிரசிடென்ட் என்ன கூப்பிட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிட்டு இருந்தார். அப்படமான போய் நான் வந்து கேஷ டிரா பண்ண, யார் யாருக்கு கொடுத்தாங்கங்கிற டீடைலும் எனக்கு அந்த நாலேஜ் கிடையாது. யார் யாருக்கு கொடுக்கணும்ட்டு என் ட்ரெஷரர் லிஸ்ட் போட்டு கொடுத்திருந்தாரு. ஒரு 1000 ரூபா கூட என் சைட்ல நான் எதுவுமே எடுத்து வரல. ஹாக்கி சங்கத்தின் பெயரில் உள்ள வங்கி கணக்கிலிருந்து 10 லட்சம் ரூபாயை எடுத்ததாக செயலாளரை ஒப்புக்கொண்ட வாக்குமூலம் இது. பணத்தை கையாடல் செய்தது யார்? தமிழகத்தில் ஹாக்கி விளையாட்டை ஊக்குவிக்க 10 லட்சம் ரூபாய் நிதியை 2020 தமிழ்நாடு அரசு தமிழக ஹாக்கி சங்கத்திற்கு வழங்கியது. தவறான முறையில் அப்பணத்தை எடுத்து சங்க நிர்வாகிகள் கையாடல் செய்ததை News18 தமிழ்நாடு ஆதாரத்துடன் வெளியிட்டது. இது தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் பேட்டியளித்தார். தமிழ்நாடு ஹாக்கி அசோசியேஷன் அரசு வழங்கியிருக்கின்ற அந்த பணத்தை வந்து முறைகேடு செய்திருக்க செய்தி எங்களுக்கு வந்திருக்கு. துறை ரீதியாக அதிகாரிகளுக்கு தேவையான அந்த விசாரணையை வளையத்திற்கு கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் முறைப்படி அதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்வார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கையாடல் சர்ச்சையில் சிக்கிய சங்க தலைவர் சேகர் மனோகரன் மற்றும் செயலாளர் ரேணுகா லட்சுமி ஆகிய இருவரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளனர். அக்கடிதத்தில் 10 லட்சம் ரூபாயை எடுத்ததை ஒப்புக்கொண்ட இருவரும் முறையாக அத்தொகையை செலவு செய்ததாக விளக்கம் அளித்தனர். இத்துடன் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிட்டதாக பெரும்பாலானவர்கள் கருதிய நிலையில் கடந்த 20 தேதி நடந்த ஹாக்கி சங்கத்தின் உறுப்பினர் குழு கூட்டத்தில் மீண்டும் கையாடல் சர்ச்சை வெடித்தது. இந்த கூட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் கையாடல் குறித்து மீண்டும் நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தான் எடுத்த பணத்தை புதிய பொருளாளர் ராஜராஜனிடம் வழங்கியதாக News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் ரேணுகா. நம்ம நேஷனல்ஸ் நடத்தியிருந்தோம் சென்னையில். ஸோ SDIT எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிராண்ட் நடத்துனதுக்கு, ஆனால் அது நடத்தி ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த 10 லட்சம் கிராண்ட். அது கூட சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸில் தான் எங்களை கூப்பிட்டு பிரசிடென்ட்டும் என்னையும் கூப்பிட்டு ரெண்டு பேர் தான் வர முடியும்னாங்க. அதனால் ரெண்டு பேர் போயிட்டு அந்த அவார்டை வாங்கிட்டு வந்தோம். அந்த பணத்தை வந்தப்புறம் எஸ் பேங்க்கில் போட்டிருந்தோம் அந்த பணத்தை. அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, பிரசிடென்ட் என்னை கூப்பிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தார். எஸ் பேங்கை கேளுங்க, சீக்கிரம் பணத்தை எடுக்கிறதுக்குன்ட்டு. ஏன்னா அப்போ தான் எலெக்ஷன் நடந்து புதுசாக ஆஃபீஸ் பேரர்ஸ், நான் ஜென்ரல் செக்ரட்டரியாக கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் ட்ரெஷரரும் பிரசிடெண்ட்டும் மாறியிருக்காங்க. ஸோ ட்ரெஷரரும் பழைய ட்ரெஷரரும் பிரசிடெண்ட்டும் வந்து ஆதார் கார்டு வந்து கொடுக்கணும்ன்ட்டு பேங்க்கில் சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் மாற்ற முடியும் அக்கௌண்ட்டைனாங்க. அவங்க வெளியூரில் இருக்கிறதால அவங்க உடனே வர முடியல. அதனால் இவங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டே இருந்ததுனால நான் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும் மேடம், அந்த ப்ரொசீஜர் இல்லாமல் நாங்கள் வந்து ஆஃபீஸ் பேரர்ஸை மாற்ற முடியாது உங்கள் அக்கௌண்ட்டில், அதனால் வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே பழைய அக்கௌண்ட்டே வேணால் எடுத்துக்குங்க என்ட்டு ஒரு இதில் நல்ல எண்ணத்தில் தான் அவங்க அன்ஒஃபிஷியலாக எனக்கு சொன்னாங்க. நான் இந்த செய்தியை வந்து சொன்னேன், சார் எடுக்க முடியாதான் இதுதான் சார் சிச்சுவேஷன் சொன்னோன்னே இவங்களே வந்து செக்கை ரெடி பண்ணி எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஆள் அமுச்சு பழைய ட்ரெஷர்கிட்ட போயிட்டு, அவர் கோயம்புத்தூரில் இருக்கார் செந்தில் ராஜ்குமார்ன்ட்டு, அவர்கிட்ட போயிட்டு கேஷை சைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து செக் எங்கிட்ட கொடுத்தாங்க. எஸ் பேங்க் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதால நான் வந்து கேஷை ட்ரா பண்ணேன். அதுக்குள்ளே யார் யாருக்கு கொடுக்கணுன்ட்டு என் ட்ரெஷரர் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தாரு. நான் வந்து எடுத்துக்கு வந்தோன்னே அவர், நாங்கள் அப்படியே ராஜராஜன் வந்து எங்கள் ட்ரெஷரரு, அவர் வந்தோன்னே அவர் மூலமாக எல்லாத்தையும் டிஸ்பர்ஸ் பண்ணிட்டேன். இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் கேட்டபோது தமிழ்நாடு ஹாக்கி சங்க தலைவர் சேகர் மனோகரன் தனக்கு இதில் தொடர்பு இல்லை என்று கூறினார். உங்களுடைய அனுமதி இல்லாம பணம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், ஓகே. ஏன்னா உங்களுக்கு தெரிந்து பணம் எடுத்துட்டு வந்து உங்களிடம் தான் ஒப்படைத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையில வாங்கவும் இல்லை, எனக்கு யார் யாருக்கு கொடுத்தாங்கிற டீடைலும் எனக்கு அந்த நாலேஜ் கிடையாது. அவங்க தான் அதை பண்றாங்க.
ராஜராஜன் அவர்களிடம், அதாவது பொருளாளர் ராஜராஜன் அவர்களிடமும் பணத்தை ஒப்படைச்சிட்டேன், அதுக்கப்புறம் செலவு செய்தது பூரா ராஜராஜனும் தலைவரும் அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் சொல்றாங்க. பொய், அப்படமான பொய். என்னுடைய சைனிங் அத்தாரிட்டியே கிடையாது. ரெண்டாவது, அந்த கணக்குல உள்ள மேட்டர் எல்லாமே என்ன அப்படின்னா, ஓகே, அவங்க வந்து எடுத்து செஞ்சது வந்து அவங்க தான் கேஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ரேணுகா தான் எடுத்து வராங்க, ரேணுகா தான் இது பண்றாங்க. நான் வந்து பணத்தை நிறைய செலவு பண்ணிருக்கிறேன், அதுல ஒரு 1000 ரூபா கூட என் சைட்ல நான் எதுவுமே எடுத்து வரல. எனக்கு நான் இவருக்கு கொடுக்கணும் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா கூட நம்ம சைட்ல இருந்து எந்த இது கூட அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கல. அதேபோல் சமீபத்தில் நடந்து முடிந்த ஜூனியர் தேசிய ஹாக்கி போட்டியில் விளையாடிய தமிழக வீரர்களுக்கு ஃபார்ம் 2 சான்றிதழ் வழங்கப்படாமல் இருப்பது அடுத்த சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வீரர்களின் திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்குவித்து இந்திய அணிக்கு வழியனுப்ப வேண்டிய விளையாட்டு சங்க நிர்வாகிகளே, இப்படி நடந்து கொள்வது சரியா? பதவி போட்டியை கைவிட்டு வீரர்களின் நலனில் அக்கறை கொண்டால் மட்டுமே 2024 ஒலிம்பிக் போட்டியில் விளையாடும் இந்திய ஹாக்கி அணியில் தமிழக வீரர்களின் பெயர் இடம்பெறும். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சடையான். சர்ச்சைகளுக்கு பெயர் போன சிதம்பரம் நடராஜர் கோயிலில்